ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு ஒரு அருமையான பொடிதாங்க செய்ய போகிறோம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலாம் சேர்த்துருக்கேன் இது நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க தோல் பிரிஞ்சு நல்ல வறுபட்டமான வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி நல்ல நிறம் மாதிரி தோலெல்லாம் பிரிஞ்சு நல்லா வருப்பட்டமானம் வருது இப்போ இது ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கீங்க அது இந்த எண்ணெயில் சேர்த்து இந்த உளுந்து நல்லா வறுப்பட்டு செவந்து வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க நம்ம இந்த பொடி செய்கிறதுக்கு சேர்க்கிற எல்லா பொருளையுமே நல்லா வறுத்து எடுத்தோம்னா இதை வந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க கெட்டு போகாது நல்லா வறுத்து எடுக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்தெடுத்துட்டேன் இந்த உளுந்து நல்லா வறுப்பட்டு நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நல்லா செவந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணி சேர்த்துருக்கீங்க எல்லா பொருளும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாங்க வேர்க்கடலை எடுத்து அதே கப்பில் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தேங்காயும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணுங்க அப்போ தான் இந்த பொடியை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ண முடியும் இல்லைன்னா நல்லா வறுக்காமல் செஞ்சுட்டோம்னா டக்குன்னு கெட்டு போயிடும் நல்லா வறுத்து செய்யும்போது நம்மக்கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மாதத்துக்கிட்ட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க பாருங்கள் காமிச்சிருக்க மாதிரி நல்ல நிறம் மாதிரி இந்த மாதிரி வருப்பட்ட மனம் வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க அப்போ நல்ல வருப்பட்ட மனம் வருது இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கூட சூடல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அடுத்ததா அதே பேனில் அரைக்கப் அளவுக்கு வெளில பூண்டு சேர்த்துக்கலாங்க நான் தோல் நீக்காமல் அதை அப்படியே சேர்த்துக்க போகிறேன் நான் அரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவு கூட சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்திருந்த ஒரு கப் வேர்க்கடலைக்கு இந்த அரை கப் பூண்டு சரியான இருக்கும் இதையும் நல்ல செவக்கை வறுத்து எடுத்துக்கணுங்க வறுக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு ஆட்சி கிட்ட லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு வறுத்து எடுத்துக்கணும் நல்ல வருட்டமானம் வருங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்ல வருட்டமானம் வருது இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் அதே ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள் சேர்த்துக்கலாங்க நீங்க வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம் நம்ம பேன் முதலியே நல்லா சூடா இருக்கும் அதனால எள்ளு பார்த்திங்கன்னா டக்குன்னு வறுப்பட்டுரும் கரிஞ்சிடக்கூடாதுங்க கூடாதுங்க நல்லா வறுப்பட்டு வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த டைம்ல எடுத்துடலாம் ஃப்ளேம் நல்லா லோல வச்சுட்டு எள்ளை வறுத்து எடுத்துக்கோங்க பேன் நல்லா சூடா இருக்கிறதுனால இது வந்து ரெண்டே நிமிஷத்துல நல்லா வறுப்பட்டு செவந்து வந்துருச்சு இப்போ இதையும் ஒரு பிளேட்ல மாத்தி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சேர்த்துட்டு காரத்துக்காக நான் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இந்த மிளகாய் நல்லா காரங்க அதனால் ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட நல்லா எடுத்துக்கலாங்க முதல்ல ரெண்டு மூணு பொருள் வறுக்கும் போது தாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேன் நல்லா சூடாயிரும் அதனால் அடுத்தடுத்த பொருள் சேர்க்கும் போது டக்குன்னு வறுபட்டுரும் வர வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா அப்புறமா அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கீங்க அதையும் சேர்த்து நல்ல மொறு மொறுனு வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சுங்க இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம வருத்த பிடிச்சிருந்த பொருள் இல்லாமல் நல்ல சூடு இல்லாமல் ஆறிடுச்சுங்க கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது நல்ல சூடு இல்லாமல் ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க முதல்ல வேர்க்கடலை தேங்காய் உளுத்தம்பருப்பு அதே மாதிரி எள் இது மட்டும் சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நைஸாக பிடிச்சிட வேண்டாம் கொஞ்சம் குறை பொடிச்சு பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொரகொரப்பா பொடிச்சு எடுத்துக்கணும் ஏன்னா அரைக்கும் போது வேர்க்கடலை எண்ணெய் விட ஆரம்பிக்கும் நம்ம நல்லா வறுத்து சேர்த்துருக்கோம் கூட எள்ளு அதே மாதிரி உளுந்து தேங்காய் எல்லாம் சேர்த்துருக்கோம் நான் கொரகொரப்பா அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் குலகொலம் ஆகாமல் எண்ணெய் விடாமல் நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி உதிரி உதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து தான் இது கூடவே அடுத்து நம்ம வறுத்து வச்சிருந்தேன் வெள்ளைப்பூண்டு வரமெளகாய் கருவே எப்படி அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க உங்கள் கட்டி பெருங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எண்ணெயில் வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான வேர்க்கடலை பூண்டு பொடி ரெடி இது இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பொடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ